வாட் இஸ் ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ்னா என்ன? Force. A body needs a push or pull to move or bring to rest or change its velocity. Hence, this push or pull is called force. This image represents push and this represents pull. நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம்னா ஃபோர்ஸ்னா ஒரு பொருளை தள்ளவோ அல்லது இழுக்கவோ அப்படின்னு நிறைய நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் தான் ஃபோர்ஸ் நினச்சா கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஓகேங்களா? இப்போ ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு பொருளோட மூவ் பண்ணுறக்கும் மூவ்மெண்ட் இருக்கிற ஒரு பொருளை நம்ம ரெஸ்ட் பொசிஷன் கொண்டு இருக்கும் ஃபோர்ஸ் தேவைப்படுகிறது. ஃபோர்ஸ் இதுக்கு மட்டுமா? இல்லவே இல்லை. இப்போ ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூவ்மெண்ட் இருக்கிற பொருளோட வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கோ டிக்ரீஸ் பண்ணக்கோ டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணக்கோ ஃபோர்ஸ் தேவைப்படுகிறது. இப்போ ஃபோர்ஸுக்கான ஒரு சின்னதாக எக்ஸாம்பிள், ஒரு ஃபுட்பால் பிளேயர் பாலை ஏற்றுறாரு, அப்போ காலிலிருந்து பாலுக்கு ஒரு ப்ரெஷர் கிடைக்குது, அதுதான் இங்கே ஃபோர்ஸ். அது மட்டும் தான் ஃபோர்ஸானு கேட்டால் இல்லவே இல்லை. இப்போ பால் மோஷனில் இருக்குது, அப்போது இந்த பாலை இன்னொரு பிளேயர் தலையில் ஹெட்டர் பண்ணுறாரு, அதாவது தலையில் ஏற்றுறாருன்னு வச்சுக்கோங்க, தலையிலேருந்து பால் தட்டி விடறான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆல்ரெடி மோஷனில் ஒரு பாலு ஓட ஸ்பீடும் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது, அதனால் இங்கேயும் ஃபோர்ஸு ஆக்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மோஷனில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர எப்படி ஃபோர்ஸ் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்பீடாக வர ஒரு பாலை கோல் கீப்பர் தடுக்கிறாரு, அதனால் இங்கேயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது.